வணக்கம் நேர்களே. ஆதவன் தொலைக்காட்சியின் மற்றும் ஒரு இன்றைய நாளில் நமது பார்வையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களிலே அவதானம் செலுத்தப் போகிறோம். அதாவது, இன்றைய தினம் பதவி விலகிய முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய அமைச்சு பதவிகளை ஏற்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அது இன்று மாலை நிச்சயமாக இடம்பெறலாம் என்கிற ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்றைய தினம் வெளியாகிற பத்திரிகைகளை முக்கிய இடத்தை பிடித்திருந்தாலும் மேலும் பல செய்திகள் கூட இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியாகியிருக்கிறது. அவை தொடர்பிலே நாங்கள் வளமை போலவே அவதானம் செலுத்தப் போகிறோம். அந்த வகையிலே ஆரம்பத்திலே வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தி தொடர்பிலே அவதானம் செலுத்துவோமாக இருந்தால், எந்த ஒரு சர்வதேச நாடும் நாட்டின் இறைமையில் தலையிட முடியாது. 2015 வந்த சர்வதேச தலையீடு தொடர்ந்தும் இடம்பெறாது. மஹிந்த ராஜபக்ஷ தெரிவிப்பேன் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமினருக்கும் இடையிலான கூட்டணி தோல்வியடை செய்யவும் தற்போது அரசியல் சதி முயற்சி ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த சதியை அனைவரும் ஒன்றிணைந்து தோற்கடித்தால் தேர்தலில் அமோக வெற்றி பெற முடியும் என்ற ஒரு விடயத்தையும் முன்னாள் ஜனாதிபதியும் தற்போது எதிர்க்கட்சி தலைவருமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது, ஜனாதிபதி தேர்தல் நாட்டில் இடம்பெறப் போவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எனினும் அதற்கு முன்னர் மாகாண சபை தேர்தல் நடைபெறப் போவதாக கூட நேற்று இரவிலிருந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஜனாதிபதியினுடைய ஜனாதிபதியோடு நெருக்கமாக இருக்கிறவர்களை மையப்படுத்தி தான் இந்த தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே ஜனாதிபதி கூட்டணி தொடர்பிலே, ஜனாதிபதிக்கான புதிய தேர்தல் கூட்டணி தொடர்பிலே அனைத்து பிரதான கட்சிகளும் அவதானம் செலுத்தி வருகின்றன. குறிப்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனம், அதேபோன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகியன இணைந்து புதிய கூட்டணி அமைப்பதற்குரிய பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையிலே தான் அந்த கூட்டணியை குழப்புவதற்கும் அதேபோன்று ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கும் உரிய சதி முயற்சிகள் தொடர்ச்சியாக நாட்டிலே முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என்கின்ற குற்றச்சாட்டை கொழும்பில் நேற்று தினம் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது முன்னாள் ஜனாதிபதியும் தற்போது எதிர்க்கட்சி தலைவருமான மஹிந்த ராஜபக்ஷ விடுத்திருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. அதேபோன்று கடந்த 2015 முதல் சர்வதேச நாடுகளுடைய அல்லது சர்வதேச தலையீடும் இலங்கை மீது காணப்படுகிறது. புதிய தேர்தலிலே தங்களுடைய அணி வெற்றி பெறுமாக இருந்தால் அந்த 2015 வருகிற அந்த சர்வதேச தலையீடு நாட்டின் மீது இருக்காமல் போகும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோன்று இலங்கையினுடைய இறைமையிலே எந்த ஒரு சர்வதேச நாடும் தலையிட முடியாது என்ற விடயத்தையும் அவர் வலியுறுத்தி இருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை நாங்கள் பார்த்தால், ஜனாதிபதிக்கு எதிரான குற்றப்பேரணியிலே 10 பேர் கைச்சாத்து, பலரும் தயக்கம் காட்டுவதாக ஐத்தே கம்பி சமிந்த விஜயஸ்ரீ தெரிவிப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனுக்கு எதிராக குற்றப்பேரணி கொண்டு வர ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானித்திருந்த நிலையில் அந்த பிரேரணையில் கையொப்பமிட பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயக்கம் காட்டுவதாக மதுரை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ குறிப்பிட்டிருக்கிறார். குற்றப்பிரேரணைக்கு இதுவரையிலே 10 பேர் மாத்திரமே கையொப்பமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது, கடந்த மாதம் அல்லது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலே அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணி ஒன்று மக்கள் விடுதலை முன்னணியால் கொண்டு வரப்பட்டது. அதாவது, கடந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட அந்த மீனாட்சித்தனமான தாக்குதலுக்கு பொறுப்பு கூறி அரசாங்கம் பதவி விலக வேண்டும் அல்லது அரசாங்கம் தன்னுடைய ஆட்சி காலத்தை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற சில விடயங்களை வலியுறுத்தி தான் அந்த நம்பிக்கையில்லா பிரேரணி கொண்டு வரப்பட்டது. எனினும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட சில முக்கியமான சிறுபான்மை கட்சிகளுடைய ஆதரவோடும் அரசாங்கத்திற்கு எதிரான அந்த நம்பிக்கையில்லா பிரேரணி தோற்கடிக்கப்பட்டது. அந்த பிரேரணி தோற்கடிக்கப்பட்டதன் பின்னர் நாடாளுமன்றத்திலே உரையாற்றிய மக்கள் விடுதலை முன்னணியுடைய தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க, நாங்கள் நிச்சயமாக ஜனாதிபதிக்கு ஆதரவாக செயற்படவில்லை, அதேபோன்று ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவாகவும் நாங்கள் செயற்படவில்லை, நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவாக செயற்படுவதாக பலரும் எங்கள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். ஜனாதிபதிக்கு எதிராக குற்றப்பிரணி ஒன்றை கொண்டு வருவதற்கு நாங்கள் தயார். எனினும் அவருக்கு எதிராக குற்றப்பிரணி ஒன்று கொண்டு வரப்பட வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக 1/3 நாடாளுமன்றத்தில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 1/3 கையொப்பமிட வேண்டும். எங்களிடம் 16 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், ஏனி 75 பேர் கையொப்பமிட வேண்டும். அந்த 75 கையொப்பங்கள் கிடைக்குமாக இருந்தால் நிச்சயமாக ஜனாதிபதிக்கு எதிராக குற்றப்பிரணி ஒன்று கொண்டு வரப்படுகின்ற விடயத்தை அவர் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்னும் மற்றொரு நிகழ்ச்சியிலே உரையாற்றிய ஐக்கிய தேசிய கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிக பிரேமச்சந்திர, நிச்சயமாக ஜனாதிபதிக்கு எதிராக ஒரு குற்றப்பிரேரணி கொண்டு வரப்படமாக இருந்தால் அந்த குற்றப்பிரேரணையிலே நிச்சயமாக ஐக்கிய தேசிய கட்சியுடைய 75 உறுப்பினர்களுடைய கையொப்பங்களை திரட்டி தான் தயார் என்ற விடயத்தை தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து பலகட்ட பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து அல்லது பலகட்ட கலந்துரையாடல்களைத் தொடர்ந்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு எதிராக ஒரு குற்றப்பிரேரணை கொண்டு வரப்பட போவதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில தான் இதுவரையிலே குறித்த குற்றப்பிரேரணையிலே 10 பேர் மாத்திரமே கையொப்பமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஏனையவர்கள் அந்த குற்றப்பிரேரணை கையொப்பமிடுவதற்கு தயக்கம் காட்டி வருவதாக
சமிந்த விஜயசிறி தெரிவிப்பதாகத்தான் இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை நாங்கள் பார்த்தால், பிரதமர் அணிலுடன் முஸ்லீம் பிரதிநிதிகள் சந்தித்து நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை, மீள் பதவியேற்பு, முஸ்லீம் மக்களின் பிரச்சனைகள் குறித்தும் ஆராய்வு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதலை அடுத்து முஸ்லீம் சமூகம் எதிர்நோக்கிய நெருக்கடி நிலைக்கு தீர்வுகளை கோரி தங்களது அமைச்சு பதவிகளை ராஜினாமா செய்து கொண்ட முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று தங்களது அமைச்சு பதவிகளை பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய அரசியல் ஏற்பாடு நேற்று அவசரமாக ஒன்று கூடி தீர்மானம் மேற்கொள்ளவிருந்ததாக அக்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட சில முக்கியமான முஸ்லீம் தலைவர்கள், முஸ்லீம் அரசியல் பிரதிநிதிகள் நேற்றைய தினம் அலரி மாளிகையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கை சந்தித்து பேசியிருந்தார்கள். இதன்போது பல முக்கியமான விடயங்கள் தொடர்பில் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கல்முனை அந்த உப தமிழ் பிரதேசமாக தலைமையத்திற்கே ஏற்பட்டிருக்கிற அந்த குழப்ப நிலைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோன்று அந்த ஈஸ்டர் தாக்குதலை தொடர்ந்து இலங்கையிலே முஸ்லீம் சமூகத்தினர் எதிர்கொண்டிருக்கிற பிரச்சனைகள் தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே தங்களிடம் ஜனாதிபதி மீண்டும் அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொள்ளுமாறு ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்டவர்கள் தங்களிடம் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்திருந்தாக, மேலும் இருவருடைய இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு தாங்கள் மீண்டும் தன்னுடைய அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொள்ளப் போவதாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபைசல் ஹாசிம் நேற்றைய தினம் அந்த அலரி மாளிகளிடமிருந்த சந்திப்பினை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது குறிப்பிட்டிருந்தார். அதேபோன்று ஊடகவியலாளர்களிடம் ஒரு சில கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். குறிப்பாக ரிசார்ட் பதவியின் மீண்டும் அமைச்சு பதவிகளை ஏற்றுக்கொள்வாரா என்கிற விடயத்தை அவர் விடயம் தொடர்பிலே வினவியிருந்த பொழுது நிச்சயமாக அவர் அந்த அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொள்வார் என்பதை தொடர்பிலே அவதானம் செலுத்தப்படுகின்ற விடயத்தை தெரிவித்திருந்தார். அதேபோன்று இன்று மாலை வஜிர அபயவர்த்தன தலைமையிலே மிக முக்கியமான கூட்டம் ஒன்று இடம்பெறப் போவதாகவும், அந்த கூட்டத்தின் நிறைவிலே முஸ்லீம் பிரதிநிதிகள் சந்தித்து பேச இருப்பதாகவும், அந்த சந்திப்பின் நிறைவிலே அந்த முஸ்லீம் பிரதிநிதிகளுடைய அந்த சந்திப்பின் நிறைவிலே மீண்டும் அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொள்வது தொடர்பிலே தாங்கள் ஆராய இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக இன்று மாலை தாங்கள் அமைச்சு பதவிகளை மீள பெற்றுக்கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் அவர் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். அதேபோன்று முஜிபுர் ரஹ்மான் குறித்த சந்திப்பின் நிறைவிலே ஊடகங்கள் கருத்து தெரிவிக்கிற பொழுது ஜனாதிபதி நாளையும் திகதியும் நேரத்தையும் குறிப்பிடுகிற பொழுது அந்த நேரத்திற்கு சென்று தாங்கள் மீண்டும் அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் என்ற விடயத்தை கூட அவர் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையிலே இன்றைய தினம் இன்று மாலை அல்லது இன்று இரவு வேளைகளிலே நிச்சயமாக முஸ்லீம் பிரதிநிதிகள் தங்களுடைய அமைச்சு பதவிகளை மீள பெற்றுக்கொள்ளக்கூடும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்த்தால், மிக விரைவில் அரசியல் மாற்றம் என்கின்ற தலைப்பிலான செய்தி இங்கே வெளியாகியிருக்கிறது. நாட்டிற்குள் மிக விரைவிலே பாரிய அரசியல் மாற்றம் உருவாகப் போவதாக தெரிவித்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன் செனவிரட்ன கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் களம்பிறங்கின நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்ற ஒரு விடயத்தை கூட அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக ஜனாதிபதி தேர்தலுக்குரிய நடவடிக்கைகள் மும்முரமாக நடைபெற்று வருகிற நிலையிலே தான் கோட்டாபய ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பிலே களமிறங்கப் போவதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே தான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை நாங்கள் பார்த்தால், ஏழாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கான திகதி நாளை தீர்மானிக்கப்படும், டலஸ் அழகப்பெருமை தெரிவிப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. பரந்தப்பட கூட்டணிக்கான ஏழாம் கட்ட பேச்சுவார்த்தை நாளை தீர்மானிக்கப்படும். பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் ஆகஸ்ட் மாதம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படுவார் என்கின்ற ஒரு விடயத்தை மஹிந்தவனுடைய மிக முக்கிய சகாவாக காணப்படுகிற டலஸ் அழகப்பெருமை தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாங்கள் இதற்கு முன்னர் குறிப்பிட்டது போல ஜனாதிபதி தேர்தலுடைய நடவடிக்கைகள் மிக மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, அதேபோன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆகிய இரண்டு மிகப்பெரிய கட்சிகளும் கூட்டணி அமைத்து ஒரு கூட்டணியாக இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதுவரையிலே ஆறு கட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்ற பொழுதிலும் அதில் ஒரு சில விடயங்கள் தொடர்பிலே இணக்கப்பாடுகள் எட்டப்படாத நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்திருக்கிறது. இந்த நிலையிலே தான் இந்த விடயம் தொடர்பிலான ஏழாம் கட்ட பேச்சுவார்த்தை குறித்த உத்தியோகபூர்வமான விடயம் தொடர்பிலே நாளைய தினம் உத்தியபுர அறிவித்தல் வெளியிடப்படும் எனவும், அந்த ஏழாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கான திகதி தொடர்பிலே நாளைய தினம் தீர்மானிக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய பொதுச் செயலாளர் தியாஸ்ரீ ஜெயசர் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார். அதை இந்த இடத்திலே நினைவுபடுத்துவது பொருத்தமாக இருக்கும் என நினைக்கிறேன். அதாவது கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குவாராக இருந்தால் நிச்சயமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவோடு கைகோர்க்காது என்ற விடயத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையிலே தான் ஏழாம் கட்ட பேச்சுவார்த்தையை நடைபெறப் போகிற திகதியை தீர்மானம் தொடர்பிலே நாளைய தினம் மிக முக்கியமான ஒரு தீர்மானம் எட்டப்படலாம் என்ற விடயத்தை அவர் தெரிவித்திருக்கிறார்.
அதேபோல் மற்றொரு செய்தியாக நாங்கள் இங்கே பார்க்கிற பொழுது அதிகார பகிர்வே நீண்டகால பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வு, புதிய அரசியலமைப்பு உருவாக்கும் பணிகளை விட்டிடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்கிறார் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. அதிகார பகிர்வு என்ற ஒன்றே நீண்டகால அரசியல் பிரச்சினைக்கும் நிரந்தர தீர்வாக அமையும். இதில் புதிய அரசியலமைப்பினை விட்டிடத்திலிருந்து தொடர சகல கட்சிகளும் புரிந்துணர்வுடன் செயல்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை வலியுறுத்தியிருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை நாங்கள் பார்த்தால், மைத்திரி மகிந்த 10ஆம் தேதிக்கு முன்னர் சந்திப்பதற்கு ஏற்பாடு, கூட்டணி குறித்த நெருக்கடி தொடர்பில் ஆராயப்படும் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனருடன் 10 அரசியல் கட்சிகள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே கைச்சாத்துட்டுள்ளமை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கூட்டணிக்கு எந்த வகையிலும் பாதகமாக அமையாது. இந்த விடயம் குறித்து ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிற்கும் முன்னாள் ஜனாதிபதியும் தற்போது எதிர்க்கட்சி தலைவருமான மஹிந்த ராஜபக்சேவிற்கும் இடையிலே மிக முக்கியமான சந்திப்பு இடம்பெறப் போகிறது. இந்த சந்திப்பை தரும் 10ஆம் தேதிக்கு முன்னர் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது என்ற விடயத்தை மஹிந்த அமரவீர தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை நாங்கள் பார்க்கிற பொழுது, தீர்வு தொடர்பான எந்த ஒரு விடயத்தையும் கூட்டமைப்பின் 19 உள்ளடக்கவில்லை, அரசாங்கமும் கூட்டமைப்பும் ஏமாற்றியுள்ளது என்கிறார் தினேஷ் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தீர்வு விடயத்தில் ஏமாற்றிவிட்டது என்று தெரிந்தும் அரசாங்கத்தை கூட்டமைப்பு காத்து கொண்டிருக்கிறது. கூட்டமைப்பு நினைத்திருந்தால் 19ஆம் திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது தமக்கு தேவையான தீர்வு விடயங்கள் அதில் உள்ளடக்கி இருக்கலாம் என்கிற ஒரு விடயத்தை தான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனருடைய மிக முக்கியஸ்தரும் கூட்டத்திறனியுடைய நாடாளுமன்ற உறுப்பினருமான தினேஷ் குணவர்த்தன தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது அரசாங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பை மாற்றிவிட்டதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறது. ஆனாலும் அரசாங்கமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் சேர்ந்துதான் மக்களை ஏமாற்றிவிட்டார்கள், தமிழ் மக்களை ஏமாற்றிவிட்டார்கள் என்ற விடயத்தை இன்னொரு குற்றச்சாட்டை தினேஷ் குணவர்த்தன் முன்வைப்பதாகத்தான் இந்த செய்தியிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை நாங்கள் பார்த்தால், கோட்டாபாயவே வேட்பாளர் என முடிவானால் ஆதரிக்க வேண்டி வரும், ஆனால் நிபந்தனையுடனே ஆதரிப்போம் என்கிறார் டிலான் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே எதிரணியின் ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபே ராஜபக்சவாக இல்லாவிடின் சிறப்பாக இருக்கும், எனினும் அவர் தெரிவு செய்யப்பட்டால் அவருக்கு ஆதரவு வழங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அவ்வாறு ஆதரவு வழங்க வேண்டுமாக இருந்தால் பல்வேறு நிபந்தனைகளுடனேயே கோட்டாவிற்கு நாங்கள் ஆதரவு வழங்கும் என்கிற ஒரு விடயத்தை டிலான் பெரேரா தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை நாங்கள் பார்த்தால், 45 அரசியல் கட்சிகளுடன் இணைந்து பொதுஜன பெரமுன களமிறங்கும் மஹிந்தானந்த அல்கமிகை தெரிவிப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. மஹிந்த ராஜபக்ச தலைமையிலே 45 அரசியல் கட்சிகளுடன் பாரிய கூட்டணி அமைத்து ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தீர்மானித்திருக்கிறது, அதுக்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை வலியுறுத்தி தான் மஹிந்தானந்த அல்கமி தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவை அனைத்துமே இன்றைய தினம் நாங்கள் வீரகேசரி பத்திரிகைகளை பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான செய்தி தொடர்பிலே அவதானம் செலுத்துவோமாக இருந்தால், நாட்டின் உள் விவகாரம் அரசியலில் சர்வதேசம் தலையிட முடியாது, அனுமதிக்க முடியாது, கடந்த தேர்தலில் என்னை தோற்கடித்தது போல் இம்முறை நடக்க இடமளியும் மஹிந்த எச்சரிக்கை என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே என்னை தோல்வியடையச் செய்வதற்கு சர்வதேச நாடுகள் ஆற்றிய பங்கு சேவைகள் எனக்கு தெரியும், கடந்த தேர்தலை போன்று இந்த தேர்தலிலே சர்வதேச நாடுகள் செயற்பட முடியாது என தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச, இந்த நாட்டின் அரசியல் செயற்பாடுகளிலும் உள் விவகாரங்களிலும் சர்வதேச நாடுகள் தலையிடுவதற்கு எவ்வித அதிகாரமும் இல்லை, ஆகவே நாட்டின் அரசியல் செயற்பாடுகளிலும் உள் விவகாரங்களிலும் சர்வதேச நாடுகள் தலையிட வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தங்கள பிரதேசத்திலே நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றிலே பங்கேற்று உரையாற்றிய போதுதான் அவர் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு நாங்கள் இதற்கு முன்னர் அதிகளவிலே அவதானம் செலுத்தியிருந்தோம். ஆகவே தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியாக, கருவை தலைவராக ரணில் அனுமதிப்பாரா என்கின்ற கேள்விக்குறியிடான செய்தி ஒன்று இங்கே வெளியாகி இருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான புதிய தேசிய ஜனநாயக முன்னணி என கூட்டணி அறிவிக்கப்படுகிற போது அந்த கூட்டணியின் தலைவராக சபாநாயகர் ஜெயசூரியை நியமிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவிடம் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் இந்த கோரிக்கை விடுத்துள்ளதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. எதிர்வரும் 5ஆம் தேதி இது தொடர்பிலான ஒரு உடன்படிக்கை எட்டப்போவதாகத்தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே கரு ஜெயசூரியவை தலைவராக்குவதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஒத்துக்கொள்வாரா அனுமதிப்பாரா என்ற கேள்விக்குறியோடு தான் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை நாங்கள் பார்த்தால்,
மஹிந்தவின் எம்பி பதவியை பறிக்கும் முயற்சி ஆரம்பம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் தலைமைத்துவத்தையும் எதிர்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்சே கேட்கும் பட்சத்தில் அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பறிப்பிற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோல ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் உறுப்பினரும் பெற்றுள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருக்கிற அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினருடைய எம்பி பதவிகளையும் பறிப்புரை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது ஒரு கட்சி சார்பிலே தேர்தலில் போட்டியிட்டு அந்த கட்சியினுடைய உறுப்பிரிமையை இழக்கும் பட்சத்திலே அவர் தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்புரிமையை இழக்கிற நிலை காணப்படும். ஆகவே நிச்சயமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து விலகி முன்னாள் ஜனாதிபதியும் தற்போதைய தலைவருமான மஹிந்த ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவிலே இணைந்து கொண்டு அதனுடைய அங்கத்துவத்தை ஏற்றுக்கொள்வராக இருந்தால் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பிரிமையை பறிப்புரை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட போவதாகத்தான் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தொடர்ச்சியாக மற்றொரு செய்தி இங்கு நாங்கள் பார்த்தால், கொழும்புக்கு வந்த குப்பைகள் இந்தியா துபாய் செல்கின்றன என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது. ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து சட்டவிரோதமாக இலங்கையில் இறக்குமதி செய்யப்பட்ட குப்பை கூலங்களில் சுமார் 3000 டன் நிறையான குப்பைகள் இந்தியாவிற்கும் துபாய்க்கும் அனுப்பி வைக்கப்பட்டதாக முக்கிய அமைச்சர் ஒருவர் ஊடக தரப்பிற்கு தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் இலங்கை உள்ளூர் நிறுவனம் ஒன்று பிரிட்டனிலிருந்து குப்பை மற்றும் கழிவுப் பொருட்களை இதுவரையிலே 241 கொள்கலன்களில் இறக்குமதி செய்துள்ளதாகவும் பின்னர் அவற்றிலே 15 கொள்கலன்கள் இந்தியாவிற்கும் 2 கொள்கலன்கள் துபாய்க்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகத்தான் முக்கியமான அமைச்சர் ஒருவர் தெரிவித்திருப்பதாகவும் இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை நாங்கள் பார்த்தால், முதலிலே மாகாண சபை தேர்தலுக்காக இவ்வாறும் ஜனாதிபதி நீதிமன்றம் செல்வார் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானத்தை இவ்வாரத்திற்குள் கோருவதற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தயாராகி வருவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோல கடந்த வெள்ளிக்கிழமை மாலை ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் ஜனாதிபதி, சட்டமாதிபர் மற்றும் தேர்தல் ஆணைக்குழு தலைவர் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பின் போது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பிலே அவதானம் செலுத்தப்பட்டதாக கூட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை நாங்கள் பார்த்தால், உத்தேச தேசிய ஜனநாயக முன்னணியின் கீழ் 48 பேர் கொண்ட அமைச்சரவை என்கின்ற கேள்விக்குறியான செய்தி ஒன்று இங்கே வெளியாகி இருக்கிறது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமைத்துவத்தின் கீழ் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தேசிய ஜனநாயக முன்னணி உதயமாவதுடன் அமைச்சர்களின் எண்ணிக்கை 48ஆகவும் பிரதியமைச்சரின் எண்ணிக்கையை 45ஆகவும் அதிகரிப்பதற்கு நகர்வுகள் இடம்பெற்று வருகின்றன. ஐதேகாவிடம் தற்போதுள்ள பாராளுமன்ற பலத்தை கொண்டு புதிய தேசிய ஜனநாயக முன்னணி அமைக்கப்பட உள்ளதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை பார்க்கிற பொழுது, ஐஎஸ் திருடிய கடவுச்சீட்டுகளுடன் இரு வெளிநாட்டவர்கள் இலங்கைக்குள் என்கின்ற ஒரு செய்தி இங்கே வெளியாகி இருக்கிறது. இஸ்லாமிய இராச்சியம் அமைப்பால் திருடப்பட்ட கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி இலங்கைக்கு பயணம் செய்த 2 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு தரப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 2 வெளிநாட்டவர்களும் கட்டணக்கு விமான நிலையத்திலே வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இவர்கள் வைத்திருந்த 2 கடவுச்சீட்டுகளும் காணாமல் போனவை அல்லது ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினரால் திருடப்பட்டவை என ஏற்கனவே இன்டர்போல் சர்வதேச போலீஸ் அமைப்பால் அறிவிக்கப்பட்டவை என்றும் மேலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பிலே குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக அவர்களிடம் கைது செய்யப்பட்ட சந்தேகங்களிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இவை அனைத்தும் இன்றைய தினம் நாங்கள் தினக்குரல் பத்திரிகைகளை பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நாங்கள் வடக்கிலிருந்து வெளியாக இருக்கிற உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி தொடர்பிலே அவதானம் செலுத்துவோமாக இருந்தால், தமிழ் மக்களின் பேரம் பேசும் சக்தியாக மாற்று அணி கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்கின்ற ஒரு செய்தி தான் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. விக்னேஸ்வரன் தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வலமிரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தி தொடர்பிலே அவதானம் செலுத்தினால், தமிழ் மக்களின் உணர்வுகளை புறந்தள்ளி அரசே அரசினுடைய ஒத்தோடிகளாக கூட்டமைப்பு மாறிவிட்டது என்ற குற்றச்சாட்டை விக்னேஸ்வரன் முன்வைத்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மற்றொரு செய்தி தொடர்பிலே அவதானம் செலுத்துவமாக இருந்தால், அதாவது காலைக்கதிரி பத்திரிகையுடைய பிரதான செய்தி தொடர்பிலே அவதானம் செலுத்தினால், 1000 விகாரைகள் அமைக்க ₹200 கோடி கப்பம் வாங்கினாராம் கூட்டமைப்பும் சாடுகிறார் டக்ளஸ் எம்பி என்கின்ற செய்தி இங்கு பிரசுரமாகி இருக்கிறது. இவை அனைத்தும் இன்றைய நாங்கள் வடக்கிலிருந்து வெளியாகிற பத்திரிகைகளை பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது. அதே போன்று டெய்லி மினர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி தொடர்பிலே அவதானம் செலுத்தினால், இதற்கு முன்னர் நாங்கள் அவதானம் செலுத்திய செய்தியாகத்தான் காணப்பட்டது. குறிப்பாக இன்று அல்லது நாளைய தினம் முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இன்னும் அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொள்ளப் போவதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. அந்த செய்திகளை மையப்படுத்தி தான் இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது டெய்லி மினர் பத்திரிகையிலே. தொடர்ச்சியாக நாங்கள் லங்காதீவ பத்திரிகையினுடைய பிரதான செய்தி தொடர்பிலே அவதானம் செலுத்துவமாக இருந்தால், ஜனாதிபதி தேர்தலிலே
ஒரு போலியான வேட்பாளர் களமிறங்கப்படுவது தொடர்பிலே அவதானம் செலுத்தப்பட்டது, அதாவது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் அதிக அளவிலான வேட்பாளர்கள் நியமிக்க அதிக அளவிலான வேட்பாளர்கள் தன்னுடைய வேட்புமனுக்களை தேர்தல் ஆணைக்குழுவிலே சமர்ப்பிப்பார்கள். அதன் பின்னர் ஒவ்வொரு வேட்பாளரும் தாங்கள் மற்றொரு வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவதாகவும் தாங்கள் தன்னுடைய வேட்புமனுக்களையும் மீள பெற்றுக்கொள்வதாகவும் ஒவ்வொரு தேர்தலிலும் அறிவிப்பது வழமையான ஒன்று. இந்த நிலையில்தான் இந்த போலி வேட்பாளர்கள் தொடர்பிலே அவதானம் செலுத்தப் போவதாக தேர்தல் ஆணைக்குழுவை தலைவர் மகன் தேசபிரியை தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிற மலையக செய்தொடர்பிலே அவதானம் செலுத்தினால் எமது ஒற்றுமையை சமூகத்திற்கான அடையாளத்தை பெற்றுக் கொடுக்கும் அமைச்சர் திகாம்பரம் தெரிவிப்பு என்கின்ற செய்தி இங்கு பிரசுரமாகி இருக்கிறது. அரசியல் கட்சிகள் தனித்து நின்று எதையும் சாதிக்க முடியாது என்பதை உணர்ந்து கடந்த தேர்தலிலே தமிழ் உட்பக கூட்டணியை உருவாக்கி தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெற்றோம். அதனால் மக்களுக்கான அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ளக்கூடியதாக உள்ளது. அதேபோல மக்களும் ஒற்றுமையாக இருந்து அரசியல் ரீதியாக கிடைக்கும் பயன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். எமது மத்தியிலே காணப்படும் ஒற்றுமையே சமூகத்திற்கு உரிய அந்தஸ்தையும் மதிப்பையும் பெற்றுக் கொடுக்கும் என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என தொழிலாளர் தேசிய காங்கிரசின் சங்கத்தினுடைய தலைவரும் தமிழ் உட்பக கூட்டணியுடைய பிரதி தலைவருமான திகாம்பரம் தெரிவித்திருப்பதாக தான் இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புசலாவு பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று உரையாற்றிய போதுதான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக இன்றைய தினம் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிற சர்வதேச தொடர்பிலே அவதானம் செலுத்துவமாக இருந்தால் பிரித்தானியாவின் பொருளாதாரத்திற்கு பங்களிப்பு செய்யக்கூடிய குடியேற்றவாசிகளுக்கு முன்னுரிமை புதிய உள்துறை செயலாளர் பிரீதி பட்டேல் தெரிவிப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. குடியேற்றவாசிகளின் மகள் என்ற வகையில் குடிவரவு கொண்டு வரக்கூடிய மகத்தான் அனுகூலங்களை நான் அறிவேன். எனது நாட்டிற்கு குடிவரவின் நேர்முகமான விளைவுகள் தொடர்பிலே சர்ச்சைகளுக்கு இடமில்லை என பிரித்தானியாவின் புதிய உள்துறை செயலாளர் பிரதீப் பட்டேல் தெரிவித்திருக்கிறார். அவர் அந்த நாட்டிலே உள்துறை செயலராக பதவியேற்ற முதலாவது பிரித்தானிய ஆசிய பெண் என்பது குறிப்பிடத்தக்கது. உண்மையிலேயே உலகளாவிய நாடொன்றிற்கான எமது கண்ணோட்டத்தினுடைய பிரகாரம் நாம் மிக பிரகாசமான சிறந்தவற்றை வரவேற்போம். அந்த வகையிலே எவற்றை தரப்போகிறார்கள் என்ற அடிப்படையில் யார் இங்கு வருவது என்பது தொடர்பில் நாம் தீர்மானிக்க உள்ளோம் என அவர் தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் இந்திய தினம் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிற இந்திய செய்தொடர்பிலே அவதானம் செலுத்தினால் மராட்டிய மாநிலத்திலே கனமழை, தண்டவாளம் மூழ்கியதால் 1000 பேருடன் வெள்ளத்திலே சிக்கிய ரயில், பயணிகள் படகு மூலம் மீட்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. மராட்டிய மாநிலத்திலே கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக மும்பை அருகே தண்டவாளம் மூழ்கியதால் ரயில் வெள்ளத்தில் சிக்கியது. ரயிலில் பல மணி நேரம் தவித்த 1000 மேற்பட்ட பயணிகள் படகு மூலம் மீட்கப்பட்டனர். மராட்டிய மாநிலத்திலே சிறு நாட்கள் இடைவெளிக்கு பின்னர் கடந்த 2 பருவமழை தீவிரமாக பெய்து வருகிறது. இந்த நிலையில்தான் இந்த வெள்ளத்திலே சிக்கிய 1000 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினம் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிற வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரிய தலைகன் தொடர்பிலே அவதானம் செலுத்தினால் காணாமல் போனோரின் உறவினர்களின் வழியை புரிந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பிலே தான் இன்றைய ஆசிரிய தலையங்கம் வெளியாகி இருக்கிறது. காணாமல் போனோர் விவகாரம் இதுவரை காலமும் ஒரு தீர்க்கப்படாத பிரச்சனையாகவே நீடித்து வருகிறது. 2009 யுத்தம் முடிவடைந்த பின்னர் கடந்த 10 இந்த பிரச்சனை தீர்க்கப்படாத ஒரு விவகாரமாக இருந்து வருகிறது. காணாமல் போனவர்களின் உறவுகள் தமது அன்புக்குரியவர்களையும் கண்டுபிடித்து தருமாறு தொடர்ச்சியாக புலம்பி வருகிற பொழுதிலும் அவர்களின் புலம்பலுக்கு இதுவரையிலே பதில் கிடைக்காத நிலைமையே இருந்து வருகிறது. தாம் தமது உறவுகளை இழந்துவிட்டு எந்தளவு தூரம் துயரங்களை அனுபவித்து வருகிறோம் என்பதை காணாமல் போன உறவினர்கள் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருகின்றனர். எனினும் இந்த விடயம் அதிகாரத்தில் இருக்கிற தரப்பினரால் தொடர்ச்சியாக அலட்சியப்படுத்தப்பட்டு வருவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சுமத்துகிறார்கள் என்ற விடயத்தை வலியுறுத்தி தான் நிறைய வீரகேசரி பத்திரிகையுடைய ஆசிரியர் தலையங்கம் வெளியாகி இருக்கிறது. அதேபோன்று தினக்குறள் பத்திரிகையுடைய ஆசிரியர் தலையங்க தொடர்பிலே அவதானம் செலுத்துவமாக இருந்தால் காலநிலை மாற்றத்தை புரிந்து கொள்ளுதல் என்கிற தலைப்பிலான ஆசிரியர் தலையங்கம் வெளியாகி இருக்கிறது. காலநிலை மாற்றம், பூமி வெப்பமடைதல் என்பன தொடர்பாக பொதுமக்கள் உண்மையிலே புரிந்து கொள்கிறார்களா? முன்னைய காலம் போன்றல்லாமல் இப்போது மழை பெய்வது குறைவடைந்து விட்டது எனவும் கடும் வெயில் வாட்டி வதைக்கின்றது எனவும் புயல் சூறாவளி போன்றவை அடிக்கடி ஏற்படுவதாக முதியவர்கள் குறிப்பாக கிராமப்புறங்களைச் சேர்ந்த சிரேஷ்ட பிரஜைகள் கூறுவதை கேட்க முடிகிறது. உண்மையிலே வெப்பநிலை அதிகரிப்பு பொதுமக்களுக்கு நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்துவதிலே பார்க்க மறைமுகமான பாதிப்பை அதிக அளவில் ஏற்படுத்துவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். வைரஸ், பூச்சிகள், பூமி எதிர்வு, கடற்கோள், சூறாவளி, தண்ணீர் தட்டுப்பாடு போன்றவற்றினால் மனித உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படுகிறது. அத்துடன் நுழம்புகளின் பெருக்கத்தால் டெங்கு உட்பட பல்வேறு ஆட்கொலை நோய்கள் உட்பட மனித உயிர்களை பலியெடுத்து வருகின்றன என்கின்ற செய்திகளை வலியுறுத்தி தான்
இந்த தினக்குரல் பத்திரிகையுடைய ஆசிரிய தலையங்கம் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று இன்றைய தினம் மிக முக்கியத்துவம் பிடித்திருக்கிற கேலி சித்திரம் தொடர்பிலே அவதானம் செலுத்துவமாக இருந்தால் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பிலே தற்பொழுது ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ளும் அதே போன்று கூட்டு எதிரணிக்குள்ளும் ஒரு குழப்பநிலை காணப்படுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியை எடுத்துக்கொண்டால் அதாவது சஜிதா அல்லது கருவா அல்லது ரணிலா ஆகிய பிரதமர் வேட்பாளர் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கப் போகிறார்கள் என்கின்ற ஒரு குழப்பநிலை காணப்படுகிறது. அதற்கு பல்வேறு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் எதிர்ப்பினை வெளியிட்டு வருகிறார்கள். அதே போன்று கூட்ட எதிர்கட்சிகளும் குறிப்பாக ஐந்து அணிகளுக்குள்ளும் கூட ஒரு குழப்பநிலை காணப்படுகிறது. இந்த நிலையில் தான் யாருக்கு வாக்களிப்பது யார் வரப்போர் என்பது தெரியாமல் வாக்காளர்கள் திணறிக் கொண்டிருப்பதாக திகைத்து கொண்டிருப்பதாக இந்த கேலி சித்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்துமே இன்றைய தினம் நாங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது. மீண்டும் மற்றொரு இன்றைய நாள் நமது பார்வையை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என் உங்களின் பேணி வணக்கமேர்களே.